ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேஎஸ்ஆர் அகாடமி பை ஷோபனா பேசுகிறேன். இதில் இயல் ஒன்றில் இருக்க துன்பம் வெல்லும் கல்விங்கிற பாடத்தில் இருக்க வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக் பேக் இது எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு அதில் முதல் வினா பாருங்கள். மாணவர் பிற டேஷ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா, தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ், கை கூட்டல் பொருள். அடுத்து நாலாம் கொஸ்டின் பாருங்க, மானம் கூட்ட இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ், மானம் இல்லா. அடுத்து பாருங்க குருவினா, குருவினால ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நாம் யாருடன் சேரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் ஃபைவ்ல இதோட ஆன்சர் இருக்கு. ஸோ ஃபைவ் போட்டு வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் ஃபைவ் எடுத்துட்டீங்களா, அதில் பாருங்க குருவினா ஒன்னோட ஆன்சர் வந்து தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. இதுதான் குருவினா ஒன்னோட ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குருவினா இரண்டை பார்க்கலாமா. இப்போ பாருங்க, எதை நம்பி வாழக்கூடாதுன்னு சொல்லி செகண்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சேம் ஃபைவ் ஃபிஃப்த்து ஃபைவ் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேஜ் நம்பரில் தான் அதோட ஆன்சர் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் குருவினா இரண்டு ஆன்சர் இங்கே பாருங்கள், பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. இதுதான் குருவினா இரண்டோட ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மூணாம் க்வெஸ்சன் போகலாம். மூணாம் க்வெஸ்சன் பாருங்கள், நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையாக கூறுகிறான்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் பாருங்கள், பாடலின் பொருள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுக்கு கீழே நாம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணி கூடாதுன்னு சொல்லி முடியுது பாருங்கள். இது வரைக்கும் குருவினா மூடோட ஆன்சர். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குருவினா நாலு பார்ப்போம். இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன், நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே பேஜ் நம்பர் ஃபைவ் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். இதுதான் குருவினா நாளோட ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதுக்காக நீங்கள் நோட்ஸ் எதுவும் வாங்க தேவையில்லை, சிம்பிளாக புக்கில் இருந்தே படிச்சுக்கலாம். ஸோ இது உங்கள் கேஎஸ்ஆர் அகாடமி பை ஷோபனா. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நோட்ஸும் வாங்க தேவையில்லை. தேங்க்யூ.